நாங்கள் 2021 ஜெயிச்சு தலைவர் முதலமைச்சர் ஆக போறார் அப்படிங்கிறத எங்களை விட கன்ஃபார்ம்டா ஜெயக்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே மக்கள்கிட்ட சொல்றாரு. அதிமுக பேச்சாளர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் குடிகாரர்களுடைய பேச்சு கூட ஒரு நாள் ராத்திரி வரைக்கும் தாக்கு பிடிக்கும் என்பார்கள். அதிமுகவினுடைய அமைச்சர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நாம் அப்படி கூட பொருட்படுத்த முடியாது. சாஃப்ட் இந்துத்துவம் நோக்கி திமுக நகர்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பங்களாடுகளை போய் பார்க்கறது, வேலை கையில் ஏந்தி கொள்வது, துரைமுருகன் ஐயா சொல்றாங்க ஒரு இடத்துல வந்து பகுத்தறிவுங்கிறது கடல் மறுப்பு மட்டும் இல்லையே அப்படின்னு கடந்து போறாங்க. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாங்கள் பார்ப்பது இந்து மதத்தை எங்களுக்கு எதிரியாக பார்க்கவில்லை. இந்து மதத்தை வைத்து நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற சனாதன வெறியை உள்ளே கொண்டு வரக்கூடிய இந்துத்துவ வெறி நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். பேரஞ்சன் அண்ணா அவர்களோ, ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களோ இந்து அப்படிங்கிற சொல்ல கூட ஏற்காமல் இருந்தாங்க. நாங்களாம் திராவிடர்கள், நாங்களாம் தமிழர்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர, இப்போ அதுலேருந்து மடை மாறி கொள்கையை மாறி தடம் மாறி செல்கிறதா திமுகனு விமர்சனம் வைக்கிறாங்க. பாஜக உருவாகிறதுக்கு முன்னாலே திருநீர் வச்சார் ஐயா பெரியார். பாஜக என்பது ஒரு பாசிச இயக்கம், உங்களிடம் வருகிற போது நண்பனை போல் வரும், மெல்ல உங்களை விழுங்கி செறித்துவிடும். அந்த கட்சியிடம் கவனமாக இல்லை என்று சொன்னால் பாண்டிச்சேரியில் காங்கிரஸை விழுங்குவதற்கு பாஜக முயற்சி செய்தால் அதை தடுப்பதற்கு திமுக உறுதியா நிற்குமா? நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா ஜெகத்ரட்சன் பேச்சு சலசலப்பை உருவாக்குச்சு, அதனாலதான் நான் கேட்கிறேன். காங்கிரஸ் கடுமையாக சாடி இருந்தா ஜெகத்ரட்சன் ஒரு கட்சியை, அதுவும் திமுகவை கடுமையாக எதிர்த்த ஒரு கட்சியை வந்து உடைக்கக்கூடிய வேலையில் திமுக இறங்குறாங்க, அதுக்காக ராஜீவ் கொஞ்சம் பயன்படுத்துறாங்கன்றாங்க, என்ன உண்மை நிலை? நாம் தமிழர் கொள்கைகள் வந்து நிற்கிறது, தத்துவார்த்தமா வளர்ந்த பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியுது. இல்ல 10 வருஷமா அவர் சீமான் கூட தான இருந்தார் தம்பி, ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு மதுவிற்கு எதிரானதாகவும் மதுவிற்கு ஆதரவாகவும் பேசியிருந்தார். அந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், மதிப்பிற்குரிய ஐயா பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நலமா இருக்கேன். சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து களங்களுக்கே சென்று உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு ஒவ்வொரு களமாக சென்று கொண்டிருக்கிறார். மக்களினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது? மிக்க எழுச்சியோடு இருக்கிறது. மக்களிடம் ஒரு ஆரவாரம், ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு அந்த தலைவரை பார்க்கிற போது அவர்களுக்குள் வருகிற ஒரு தன் எழுச்சி, இதையெல்லாம் பார்க்கிற போது அவர்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு தலைவனை கண்டுவிட்ட ஒரு திருப்தி அவங்க மனசில், முகத்தில். அப்புறம் அவர் பார்த்து அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இதையெல்லாம் பார்க்கிற போது நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மக்களிடமான வரவேற்பு மிக நல்ல விதமாகவே இருக்கிறது, வெற்றி பயணமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப குறிப்பாக பார்க்கணுன்னா அதிமுக தொடர்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், பல பேர் வந்து சசிகலா அம்மையோட விடுதலை வந்து அதிமுக மட்டும்தான் சலசலப்புக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிற பேச்சு இருந்துகிட்டு இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, சசிகலா மற்றும் டிடிவி இவருடைய நோக்கமே திமுக ஆட்சி வரணுங்கிறது தான், திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அதே தான் டிடிவி என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு பிரைம் எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, திமுக ஜெயிக்கணும் அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னா, அப்போ அவருக்கு தெரியுது திமுக வெற்றி பெற போகிறது. அதுக்கு ஒரு காரணத்தை அவர் இப்போவுமே சொல்கிறார், அதாவது நாங்கள் 2021 ஜெயிச்சு தலைவர் முதலமைச்சர் ஆக போகிறார் அப்படிங்கிறத எங்களை விட கன்ஃபார்ம்டாக ஜெயக்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே மக்கள்கிட்ட சொல்கிறார், நான் முன்னப்பின்னா நாங்கள் தோத்து போயிட்டோம்னா அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை, சசிகலாவும் தினகரனும் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரே தவிர, சசிகலா டிடிவி இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எங்களுக்கு தேவையும் கிடையாது. நேரடியாகவே நாங்கள் தேர்தல் களத்தில் அதிமுகவை வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நீங்க வந்து அதிமுகவே வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டிடிவி சசிகலா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக கைப்படணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதிமுக அதில் யாருமே செவிசாய்ப்பதா இல்ல, முதலமைச்சர் உட்பட அனைவருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்களை சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறாங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் பொது எதிரியா இப்ப டிடிவி சசிகலா மாறிட்டாங்களா? இல்ல, எங்களுக்கு எதிரிங்கிற இடத்துக்கு இப்போதைக்கு இவங்களை நாங்க நினைக்கல.
அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு அவங்க பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அரசியலில் வந்து எங்களை எதிர்த்து அவங்க நிற்கிற மாதிரி ஒரு சூழல் இல்லையே. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக தான் களத்தில் எங்களுக்கு எதிரியாக நின்றுட்டு நிற்கிறாங்க. அந்த கட்சிக்குள் உள்ளதான் அந்த பிளவுகள் இருக்கிறது, அது அவங்க பார்த்துக்க வேண்டிய விஷயமே தவிர திமுகவுக்கு அதுக்கும் எந்த. சசிகலா அம்மையார் அவங்க வந்தாங்கன்னா அதிமுக வந்து சிதறி போகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் எந்த விதமான சலசலப்பும் இல்லையே, இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுக பலம் தானே இது. அதிமுக சிதறி போகும் அப்படின்னு சொன்னாரான்னு தெரியாது. ஆனால் பெங்களூர்லேருந்து அந்த அம்மா கிளம்பிட்டாங்க, இனிமேல் நடக்கிறதையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அந்த அம்மா வந்து ஒரு 10 நாளோ 17 நாளோ ஏதோ இன்னும் வெளியே ஆக்டிவான பாலிடிக்ஸ்க்கு வரலன்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது தெரியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா இதே சசிகலா அம்மையாரை வந்து பொதுச்செயலாளர் ஆக்குனதும் இதே அதிமுக தான். டிடிவியை துணை பொதுச்செயலாளராக ஆர்கே நகரில் நிறுத்தினதும் இதே அதிமுக தான். அதன் பிறகு இந்த ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதும் இதே அதிமுக தான். எனவே அதிமுக பேச்சாளர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் குடிகாரர்களுடைய பேச்சு கூட ஒரு நாள் ராத்திரி வரைக்கும் தாக்கு பிடிக்கும் என்பார்கள். அதிமுகவினுடைய அமைச்சர்களுடைய பேச்சுக்களையெல்லாம் நாம் அப்படி கூட பொருட்படுத்த முடியாது. இவர்கள் இங்கே பேசி கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கத்தில் டிடிவி சசிகலாவோடு பேசி கொண்டிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனவே அவர்கள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நாம் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து விவாதிக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். திமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக இன்னும் நட்புலேயே இருக்கிறாங்க, தோழமையாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த கூட்டணிக்குள்ள வந்து தனிச்சின்னம் கேட்டிருக்கிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள், சிபிஎம்னுடைய தலைவராக திகழக்கூடியவர். ஸோ தனிச்சின்னம் தொடர்பாக திமுக கூட்டணிக்குள்ள ஒரு விவாதம் வரும் பட்சத்தில் அது விரிசலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, கழக தலைவர் அவர்கள் சமீபமாக கொடுத்த ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்திலும் யாரையும் எங்கள் சின்னத்தில் போட்டியிட வலியுறுத்தாது, ஆனால் வெற்றியை மனதில் கொண்டு அந்த கட்சிகள் கேட்குமேயானால் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இதைவிட நாகரிகமாக இதைவிட பெருந்தன்மையாக யார் இதற்கு பதில் சொல்ல முடியும்? எனவே கழக தலைவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சுயமரியாதையில் வளர்ந்த இயக்கம், எனவே எங்கள் கூட்டணி கட்சிகளினுடைய சுயமரியாதையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் வந்து அந்த மாதிரி இதுவரைக்கும் இல்லை, கேட்டால் கொடுக்கிறோம், இல்லை என்றால் அவர்கள் விருப்பம் போல் அவர்கள் போட்டியிட்டுக் கொள்ளட்டும். களத்தின் யதார்த்தத்தை பொறுத்து தலைவர்கள் முடிவு செய்ய முடிவெடுப்பாங்க நினைக்கிறீங்க. இல்லை, திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு இப்படி இப்படிப்பட்டதாக நிதானமானதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி தலைவராக திகழக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போதே சொல்கிறாங்க, 200 தொகுதிக்கு மேலே நம்ம போட்டியிடுறோம், நமக்கான வெற்றி தான், உதயசூரியன் தான் நிற்கணும் அப்படிங்கிறதே ஒரு அழுத்தம் திருதமாக பதிவு பண்ணுறார். அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உதயசூரியன் சின்னத்தை முன்னிலைப்படுத்தணும், திமுக கழகத்தை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற பட்சத்தில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்க முடியும்? இல்லை, அதாவது இப்போ நானே சொல்கிறேன், உங்களோட பேட்டி தந்து கொண்டிருக்கிற இந்த நிமிடத்தில் கூட சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உதயசூரியன் சின்னத்தில் 200 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், கழக தலைவர் தமிழினத் தலைவர் கலைஞர் 184 இடத்தில் வெற்றி பெற்றதை விட எங்கள் கழகத் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் 1 இடத்திலாவது அதிகமாக வெற்றி பெற்று ஒரு வரலாற்று காலகட்டத்தை அந்த வெற்றியை நிர்ணயிக்க வேண்டும், அதில் நாங்களும் இருந்தோம் என்ற பெருமை எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது தவறில்லை, ஆனால் கழகத் தலைவர் தான் அதை முடிவு செய்ய முடியும். நாங்கள் எங்கள் ஆசைகளை சொல்லுகிறோம், எங்களுடைய அபிலாசைகளை சொல்லுகிறோம். ஆனால் 200 இடத்துல நம்ம நிற்கணும்னே அப்படின்னு அங்கே தலைவர் கூட்டணி தலைவர்களை வந்து ஒரு அதிருப்திக்கு உள்ளாக்காதா சார்? அதான் எனக்கு கேள்வி. அவங்கள பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரியும், அண்ணன் காங்கிரஸ் கே எஸ் அழகிரியா இருக்கட்டும், அண்ணன் சிபிஎம் பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், அண்ணன் முத்தரசன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவன் அண்ணனாக இருக்கட்டும், அல்ல அண்ணன் வைகோவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நாம் வந்து இதில் வெற்றி தோல்வி என்பது வழக்கமான அரசியல் வெற்றி தோல்வி இல்லை, ஒரு இனத்திற்கான யுத்தமாக நிற்கிறது. இந்த இனத்திற்கு எதிரியான வட இந்தியர்களினுடைய ஆதிக்கத்தை இங்கு கொண்டு வருவதற்காக பாரதிய ஜனதா கட்சி முண்டியடித்து கொண்டு நிற்கிறது. ஏறத்தாழ எதிரி நம் வாசலுக்கு வந்து நிற்கிற கதையாக இருக்கிறது. நம்மில் சில பேர் அதிமுக போன்று அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நமக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் இந்த சீட்டுகளின் எண்ணிக்கையில் 4-3 என்ற வித்தியாசத்தில் நாம் நம் இனத்தை காட்டி கொடுத்து விட முடியாது என்பதில் எங்களுடைய தலைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே எங்கள் கழக தலைவர் சொன்னதை போல 1-2 அவர்களுக்கு அதிகமாகவும் போய்விடலாம், அல்லது 1-2 அவர்களுக்கு குறைவாகவும் போய்விடலாம், ஆனால் வெற்றி இந்த இனத்திற்கான வெற்றியாக இருக்க வேண்டும். 2021 தமிழர்களினுடைய மாநில உரிமைகள், மொழிக்கான உரிமை, நிர்வாகம் சிறந்த ஒரு மாநிலமாக இந்த மாநிலத்தை மாற்றுவதற்கு
நாங்கள் அனைவரும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி. எனவே இந்த சீட்டு பிரச்சனைகள் பெரிதாக வராது, கூட்டணியை பாதிக்காது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக. இப்போ ரொம்ப குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த கூட்டணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் முக்கியமான கொள்கை மத நல்லிணக்கம், மதச்சார்பற்ற தன்மை அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது இப்போ நிறைய இடத்துல நீங்கள் வலியுறுத்திருக்கிறீங்க. இப்போது இந்துத்துவ கொள்கையை கடுமையாக இருக்கிறீங்க திமுக அப்படின்னும் போது, சமீபத்தில் இந்துக்களுக்கு ஆதரவாக சார்பாக ஒரு சில நடவடிக்கைகளை உதயநிதி ஸ்டாலின் மேற்கொள்கிறார், இது வந்து ஒரு அரசியல் யுக்தி தந்திரம் அப்படின்னு ஒரு சாஃப்ட் இந்துத்துவ நோக்கி திமுக நகர்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பங்காளிகளை போய் பார்க்கறது, வேலை கையில் ஏந்திக் கொள்வது, துரைமுருகன் ஐயா சொல்கிறாங்க ஒரு இடத்துல வந்து பகுத்தறிவுங்கிறது கடல் மறுப்பு மட்டும் இல்லையே அப்படின்னு கடந்து போகிறாங்க, இதெல்லாம் எப்படி பார்க்கறது? அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்துத்துவாவை எதிர்ப்பது என்பது வேறு, இந்து மதத்தோடு இணக்கமாக இருப்பது வேறு, இந்து தத்துவம் வேறு, இந்துத்துவா என்கிற வெறி வேறு. நீங்க இந்த ரெண்டையும் குழப்பக்கூடாது. நாங்கள் எப்பொழுதுமே இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோயில்களில் அதிகமான இடங்களில், நான் இன்னும் சொல்லுகிறேன், 2001-2006 வெறும் 850 கோயில்களுக்கு தான் கும்பாபிஷேகம் நடத்தியிருந்தார் ஜெயலலிதா. ஆனால் நாங்கள் 2800 கோயில்களுக்கு எங்கள் ஆட்சியிலே நடத்தியிருந்தோம், உண்மை. அதே போன்று கோயில்களிலே கிராமப்புறத்தில் இருக்கிற பூசாரிகள் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்ததே தலைவர் கலைஞர் தான். எனவே நாங்கள் பார்ப்பது இந்துவை, இந்து மதத்தை எங்களுக்கு எதிரியாக பார்க்கவில்லை. இந்து மதத்தை வைத்து நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற சனாதன வெறியை உள்ளே கொண்டு வரக்கூடிய இந்துத்துவ வெறி நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இந்து மதத்தையோ கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாம் மதத்தையோ நாங்கள் வந்து ஒரு வழிபாடு முறையாக, அதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். பேராசை சொல்றது வியப்பா இருக்கு. என்னன்னா இப்ப பேரஞ்சன் அண்ணா அவர்களோ, ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களோ இந்து அப்படிங்கிற சொல்ல கூட ஏற்காம இருந்தாங்க. நாங்களாம் திராவிடர்கள், நாங்களாம் தமிழர்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர, இப்ப அதுல இருந்து மடை மாறி கொள்கையை மாறி தடம் மாறி செல்கிறதா திமுக விமர்சனம் வைக்கிறாங்க? இல்ல, நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்பவும் நான் சொல்றேன், தமிழர்கள் வந்து இந்துக்கள் இல்லை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்றில் அவர்கள் சைவர்களாக இருந்திருக்கலாம், வைணவர்களாக இருந்திருக்கலாம். அதாவது இன்னும் சொல்ல போனால் தங்களினுடைய குலதெய்வங்களை கூப்பிடக்கூடிய அல்லது சிறு தெய்வங்களை கும்பிடக்கூடிய மதத்திற்கு அப்பாற்பட்டு தன்னை வாழ வைத்த தலைவர்களை கூட கடவுளாக கும்பிட்டு நடுகள் கும்பிட்ட வழிபாடு உண்டு. ஆக நமக்கு வந்து இந்த இந்துங்கிறது ஆங்கிலேயன் கொண்டு வந்த வார்த்தை, அந்த திணிக்கப்பட்ட வார்த்தை, இதுக்கும் தமிழனுக்கும் உள்ளபடி சம்பந்தம் இல்லை. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் யார் யாரெல்லாம் இஸ்லாம் இல்லையோ, யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யார் யார் பார்சி இல்லையோ, இவர்களெல்லாம் இந்து என்று ஒரு அடைமொழியை கொடுத்ததனால் நாத்திகம் பேசுகிறவனும் இந்து. அப்படிதான் சட்டப்படி இந்து. ஆனால் யதார்த்தத்தில் தமிழர்கள் இவர்கள் கொண்டு வருகிற, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகிற, வட மாநிலங்களில் இருந்து கொண்டு வருகிற சனாதன கொள்கையை வலியுறுத்துகிற இந்து மதத்திற்கும் தமிழனுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லை. பேராசிரியர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு அழுத்தமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆனால் கட்சியினுடைய மூத்த ஆளுமைகள் வந்து இதை வந்து மேடைகளில் பேச மறுக்கிறாங்க, கையிலே வேலை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, இது பார்க்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்காதா? இல்லை, நீங்கள் இப்போ நானே கேட்குறேன்னே, ராமன்ட்ட வந்து குகன் வந்து கருவாட்டை கொண்டு போய் கொடுக்குறான், ஏற்றுக்கிட்டார்ல, எதுக்கு? கருவாடை சாப்பிட்றதுங்கிறது வேற, இன்னொன்று அவருடைய கொள்கை வேறு, ஆனால் கொண்டு வருகிறவனுடைய மனசு அது. அப்போ நமக்கு அது முக்கியம். அப்போ எங்கள் தலைவர்கிட்ட ஒருத்தர் கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அதுவே பாஜகவின் அழுத்தமானு கேட்குறாங்க. பாஜக கையில் வேலை யாத்திரை பண்ணும்போது மிக கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே வேலை நீங்கள் கையில் பிடிக்கிறீங்களே. பாஜக உருவாகிறதுக்கு முன்னாலே நெத்தியில் திருநீர் வச்சார் ஐயா பெரியார், அதுக்கு யார் அழுத்தம் காரணம்? நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், என் சுயமரியாதையை நான் பாதுகாப்பதைப் போல என் நண்பனாக இருந்தாலும் என் எதிரியாக இருந்தாலும் அவர்களுடைய சுயமரியாதையை காக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்று எங்கள் ஐயா பெரியார் சொல்லி தந்திருக்கிறார். அவர் போன போது உங்களுக்கு தெரியாதது இல்லையே, திருநீரை ஐயா வீட்டிலே வைத்து விட்டு குளிக்க போய்விட்டார் ஆதீனர். இங்கிருந்து தலையா பெரியார் தூக்கி கொண்டு ஆத்துக்கு போகிறார். என்ன காரணம்? அவர் வந்து குளித்த உடனே திருநீர் வைப்பாரப்பா அப்படின்னு. இப்போ இதுக்கு காரணம் யார்? பெரியார் தளர்ந்து விட்டாரா கொள்கையில்? இல்லை, நான் ஒரு தனி மனிதனையும் அவனுடைய உணர்வையும் மதிப்பது என்பதுதான் என்னுடைய சுயமரியாதை, அவனுடைய சுயமரியாதை. இதைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறதே தவிர, எந்த இடத்திலும் நான் ஒன்று சொல்லுகிறேன், அரசியலுக்கும் மதத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. மதம் என்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பம். நான் பார்த்த வரைக்கும் சில பேர் கொஞ்ச காலம் இந்துக்களிலே ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டு இருப்பான், அதே இது இன்னொரு இடத்துக்கு போனால் ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் கும்பிட்டா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆஸ்தி கிடைக்கும்னு நினச்சா அவன் இன்னும் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறான், இல்லை எனக்கு மாதா கோயிலுக்கு போனால் சரின்னா வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. அப்போ இந்த தனி மனித கொள்கைங்கிறது எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், அப்புறம் பழையபடி நாத்திகனாகலாம், பழையபடி இந்துவாகலாம். அதுக்கும் இந்த அரசியல் நாம் எடுத்துக்கிட்டு போகிறோம் இல்லையா, சமூக நீதி,
மாநில சுயாட்சி, மக்களுக்கான இன உரிமை, இடஒதுக்கீடு, இந்த மாதிரியான கொள்கைகள் தான் அரசியலே. இல்ல, மதத்தையும் அரசியலையும் தமிழக மக்கள் பிரிச்சு பாக்குறாங்கன்னு சொல்றீங்க, அதை நீங்க மாற்றுக்கிறது இல்லைன்னா அதை மாற்றுவதற்கு இங்க ஒரு சில பேர் வேலை செய்யறாங்க, அதற்கு திமுக சமரசம் செய்து கொள்கிறதா அப்படிங்கறதா கேள்வி. இல்ல, கண்டிப்பா இல்ல. அதாவது சில நேரங்களில் என்ன ஆயிரும்னா தம்பி, அதாவது பிம்பங்கள் சில நேரங்களில் நிஜங்களாக தெரிந்துவிடக்கூடும். அந்த நேரத்தில் நாம் கையாள வேண்டியது மிக கவனமாக கையாள வேண்டும். இன்றைக்கு நமக்கு இருக்கிற பொறுப்பு இனத்தை காக்க வேண்டிய, இனத்துக்கான ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த ஆபத்தை உணராத மக்கள் இருக்கிறார்கள். அந்த உணராத மக்கள் பாமர மக்கள், அவர்களுக்கு நாம் இப்பொழுது விளக்கம் சொல்லி கொண்டிருக்க நேரம் இல்லை. எனவே அவர்களையும் அரவணைத்து போவதற்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம பண்ணிட்டு போறோமே தவிர எந்த இடத்திலும் கொள்கையில் காம்ப்ரமைஸ் கிடையாது. ரைட், நம்ம தெளிவா போறோம். எங்களுடைய அரசியல் சமூக நீதி அரசியல், மொழி அரசியல், இன அரசியல், இங்க இருக்கிற மாநில சுயாட்சி அரசியல், இதுல எங்கேயாவது நாங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்கோமா சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து விவாதிப்போம். இது வந்து மதத்தை வேணுக்கும்னு பாரதிய ஜனதா கட்சி, ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவங்க ஆட்சி பிடிச்ச எந்த மாநிலத்திலேயாவது கொள்கை ரீதியாக ஆட்சி பிடிச்சிருக்காங்களான்னு சொல்லுங்களேன். அயோத்தியில் நீங்கள் உத்தரப்பிரதேசம் எடுங்க, பீகார் எடுங்க, நம்ம குஜராத் எடுங்க, இங்கே எல்லாம் ஒரு மத கலவரம் இல்லாமல் இவர்கள் ஆட்சியை பிடித்ததாக உங்களால் வரலாறு சொல்ல முடியுமா? அதே இனக்கல, அதே மத கலவரத்தை இங்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சாதாரணமாக வழக்கமாக செய்து கொண்டு போவதையெல்லாம் அவர்கள் மத கண்ணாடி போட்டு பார்க்கிறார்கள். மக்களுக்கு தெரியும் இவன் மதம் சார்ந்தவனா அல்லது இனம் சார்ந்தவனா என்று. இங்கு இனம் முக்கியம். எனவே எங்களை வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் இந்துத்துவா நோக்கி இழுக்க முடியாது. ரொம்ப குறிப்பாக நீங்கள் பல விஷயங்கள் சொல்லும்போது பாஜக எப்படிலாம் எங்கெல்லாம் ஆட்சி பிடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சமீபத்திய பாஜக நகர்களை பார்க்கும்போது ஆப்ரேஷன் தாமரைன்னு சொல்லி செயல்படுறாங்கலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பாண்டிச்சேரி விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் சேர்த்து ஒரு 14 பேர் இப்போ இருக்கிறாங்க. எதிர்பார்க்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 14 பேர் இருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸ் தான் சேர்ந்து இப்போது ஒரு சமமான நிலை வந்திருக்குது. இதை பாண்டிச்சேரியில் பாஜக திட்டமிட்டு உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? இல்லை, டெஃபினட்டாக அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்க கேட்டால் நாங்கள் 20 மாநிலத்தில் இருக்கிறவங்கிறாங்கள, எங்கள் தனி மெஜாரிட்டியில் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போமே. 4 மாநிலத்தில் இருப்பாங்க, குஜராத்தில் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு 4 மாநிலத்தில் தான் அவங்க தனி மெஜாரிட்டியோட. மீதி எம்எல்ஏக்கள்லாம் எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு பாருங்களேன். ஒன்றிலே இவங்க கூட கூட்டணி வச்சவங்களும் முடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய வேலையே கூட்டணி வைக்க வேண்டியது, அந்த கட்சியை அப்படியே சுவாகா பண்ண வேண்டியது, அப்புறம் தங்களுக்கு எம்எல்ஏன்னு ஆட்சியில் உட்காந்துட வேண்டியது இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய வீக்கான கட்சி இதுன்னு பார்க்க வேண்டியது, தலைமையை முடிக்க வேண்டியது, வந்து நிற்க வேண்டியது. சமீபத்திய உதாரணம் பீகார் சொல்கிறேன். நிதிஷ்குமார் இன்னைக்கு எங்கே மைனாரிட்டி ஆகிட்டாரா இல்லையா? இப்போ அந்த கட்சி முடிவுக்கு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே அடுத்தால பாஜக ஆடுற ஆட்டத்தில் நிதிஷ்குமார் காலியாகிறார். அப்போ பாஜக என்பது ஒரு பாசிச இயக்கம். ஓகே, உங்களிடம் வருகிற போது நண்பனை போல் வரும், மெல்ல உங்களை விழுங்கி செறித்து விடும். அந்த கட்சியிடம் கவனமாக இல்லை என்று சொன்னால் நமக்கும் அந்த நிலை தான் வரும் தமிழ்நாட்டிற்கும். அது வரவிடக்கூடாது என்பதில் எங்கள் ஐயா பெரியார், தலைவர் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் தந்த கொள்கையோடு எங்கள் தலைவர் முன்னெடுத்து செல்கிறார். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் பக்கம் தான் நிற்பார். அப்படியாக பாண்டிச்சேரியில் காங்கிரஸை விழுங்குவதற்கு பாஜக முயற்சி செய்தால் அதை தடுப்பதற்கு திமுக உறுதியாக நிற்குமா? நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா ஜெகத்ரட்சனோட பேச்சு சலசலப்பை உருவாக்குச்சு, அதனால தான் நான் கேட்கிறேன். காங்கிரஸ் கடுமையாக சாடி இருந்தால் ஜெகத்ரட்சன் இல்லை சார். ஒன்று என்னன்னா, காங்கிரஸ்ங்கிறது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது சில உள்ளுக்குள்ள நம்ம போறோம். ஒரு கட்சி வளர்ச்சிக்கு எங்க தலைவர் சொன்னார், இது ஜெகத்ரட்சகன் அவர்களை தேர்தல் அரசியலுக்கு நான் அனுப்பவில்லை, அங்கே அவரை அனுப்பியிருப்பது கட்சி அரசியல், எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும். உங்களுக்கு தெரியுமே, கட்சி துவக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் முதலமைச்சர்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ நாங்கள் அங்கே இருந்துகிட்டு இருக்கவங்க அடுத்தால் நாங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்கிறதுல என்ன தவறு? நெடுல உருவாக்காதா சார்? தமிழகத்திலையும் கூட்டணியில் இருக்கிறீங்க, அங்கேயே கூட்டணியில் இருக்கிறீங்க சார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், சிபிஎம் மாநாடு நடக்குது, சிபிஐ மாநாடு நடக்குது, காங்கிரஸ் தலைவர் வந்துட்டு போகிறாரு, எல்லாத்துக்கும் நாங்கள் போயிட்டா இருக்கிறோம் இல்லைல்ல? அவங்கவுங்க கட்சியை அவங்கவுங்க ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, அதுதான் நம்ம கூட்டணிக்கு பலம். அந்த மாதிரி நாங்கள் அங்கே பண்ணியிருக்கிறோம். அடுத்தால ஒருவேளை தேர்தல் உடன்பாட்டில் தலைவரோட சரியாக வரும்போது அது இன்னும் பலமாக இருக்கும், அவ்வளோதானே? அதை ஏன் நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க? எங்களுடைய கட்சியை நாங்கள் பலப்படுத்துக்கிறோம். கட்சி பலம் தான் நீங்கள் பேசியிருக்கோம். தேர்தல் தமிழக கட்சியிலிருந்து இப்போ சமயத்தில் ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் இளைஞர் பாசங்க பலர் திராவிட முன்னர் இளைஞ்சிருந்தார். கிட்டத்தட்ட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அதிகமான நபர்கள் இணைச்சதா செய்திகள் பரவுச்சு. ஒரு கட்சியை, அதுவும் திமுகவை கடுமையாக எதிர்த்த ஒரு கட்சியை வந்து உடைக்கக்கூடிய வேலையில் திமுக இறங்குறாங்க, அதுக்காக ராஜீவ்காந்தி பயன்படுத்துகிறாங்கன்றாங்க, என்ன உண்மை நிலை? அதாவது இது வந்து நாம் தமிழர் அப்படி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் வந்து ஒன்றை புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கொள்கை இழந்து நிற்கிறது, அதான் காரணம். கொள்கை இழந்து நிற்கிறது அவங்க பேசுனதுலேருந்து அவங்க மாறி நிற்கிறாங்க.
இன்றைக்கு எங்களிடம் வந்திருக்கிற தம்பி ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், அவரோடு வந்த இளைஞர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் விவரம் தெரியாதவர்கள் அல்ல. இவர்களை நம்ம உடச்ச உடனே தூக்கிட்டு வந்து தத்துவார்த்தமாக வளர்ந்த பிள்ளைங்க, அவங்களுக்கு தெரியுது. இல்லை, 10 வருஷமாக அவர் சீமான் கூட தானே இருந்தார். இருந்தார் தம்பி, ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு இன்றைக்கி எதை கலா யதார்த்தம் புரியுது. நான் சொன்னேன் அல்லவா, இது வந்து ஒரு யுத்தம், இது வழக்கமான அரசியல் மாற்றம் இல்லை. அப்போது அந்த பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க மொழிக்கு. இன்றைக்கும் கழகம் ஆட்சிக்கு வரவில்லை என்று சொன்னால் நீதிமன்றங்களில் தமிழ் கிடையாது. தல பேரறிஞர் அண்ணா வந்த பிறகுதான் நீதிபதி தலைமையிலே சட்டக்குழு ஒரு குழு அமைத்து சட்டாகராதி கொண்டு வரோம். அப்போது முதல் முதல்ல சட்டத்திலேயே தமிழை கொண்டு வந்ததே திமுக தான். தமிழுக்கு செய்தது யார் என்று பார்த்தால் திமுக தான் செய்திருக்கிறது. செம்மொழி வரைக்கும் ஐயன் பேரறிஞர் ஐயனுக்கு 133 அடியிலே சிலை தமிழை கொண்டு நிறுத்தியது திமுக. தமிழர்களுக்கான உரிமைகளை பெற்று தந்திருக்கிறது திமுக. இதை பிள்ளைங்க படிக்கிறாங்க. படிக்கும்போது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் இனவாதம் பேசிக்கொண்டு விளங்காமல் நிற்பதை விட இந்த இனத்துக்கு எதிரிகளை அளிக்கக்கூடிய நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றால் அது திமுக தான் என்று அவர்கள் சிந்தனையில் தெளிந்துதான் இந்த இயக்கத்தை நோக்கி வருகிறார்களே ஒழிய நாங்கள் யாரையும் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ரொம்ப குறிப்பாக இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவில் திமுக சேர்ந்த ஒரு நபர் தான் பேசுகிறாங்க. அவங்க பேசும் மதுவிலக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொள்கையாக திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் பேசிட்டு கொஞ்சம் மதுவிலக்கு எதிரானதாகவும் மதுவிற்கு ஆதரவாகவும் பேசியிருந்தார். அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? எனக்கு வந்து சில நேரங்களில் கட்சியில் வந்து இவ்வளோ பேர் நிர்வாகிகள் இருக்கும்போது யார் எல்லாரும் பேசுகிறத நம்ம எடுத்து பேச முடியாது. ஒரு தலைமைன்னு ஒன்று, தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன, இந்த மதுவிலக்கு சம்பந்தமாக நாங்கள் உட்கார்ந்து பேசி இதை எப்படி செய்யணும் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அதுதான் கொள்கை. மற்றபடி வந்து தம்பி, எல்லார்கிட்டையும் எல்லா நேரத்திலையும் அவங்க பேசு. இப்போ நானே உங்ககிட்ட பேசுனதில் திரும்ப பார்க்கும்போது ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து கொஞ்சம் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு முதிர்ச்சியோடு இல்லாமல் கூட இருக்கலாம். அது அதை எடுத்துக்கிட்டு நம்ம விவாதிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அதை கடந்து போக வேண்டிய விஷயம், தலைவர் எந்த இடத்துல நிற்கிறார், தலைமை எந்த இடத்துல நிற்குது அப்படிங்கிறதானே, அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். இந்த நேரத்தை எங்கூட வந்து உங்களுடைய வருகணும் கருத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஆதன் டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.